அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு குக்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற ரெசிபி பச்சரிசி பால் பாயசம் செய்ய போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 1/4 கிலோ எடுத்து ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ சீனி, 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு 1/4 கப், 50 கிராம் ஜவ்வரிசி சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெய், ரோஸ் வாட்டர், முந்திரி ஒரு 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 6-7 திராட்சை, 2 ஏலக்காய், கருப்ப உறுப்பு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குக்கர் எடுத்து அதில் வந்து 1/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துப்போம். பச்சை 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துப்போம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வேகிறதுக்கு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விடுற அளவுக்கு, 5 விசில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா 5 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த பேனுக்கு நான் மாத்திட்டேன், அதை இந்த பாருங்க இந்த மாதிரி கண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து பால் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். நல்லா பால் கலந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட ஜவ்வரிசி நம்ம சேர்த்துப்போம். சுடுதண்ணியில் சூடு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை போட்டு அதையும் இதோட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஜவ்வரிசியை கலந்து விட்டுட்டு இதோட இப்போ வந்து சீனி சேர்த்துக்கலாம். நம்ம உங்கள் இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சீனி சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் நான் தண்ணி சேர்க்கல, பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சீனி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சீனி எடுத்திருந்தேன், அதையும் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா இனிப்பு அதான் கரெக்டாக இருந்துச்சு. சீனி கலந்தோடனே நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, தண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு சிம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதோட 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் ஸ்மெல்லு, வாசனத்துக்கு நல்லா இருக்கும். இதோட வந்து இதை நல்லா ஒரே நிமிஷத்துக்கு, சும்மா கொஞ்ச நேரம் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப நல்லா இதாகி வந்துருச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து இதை இறக்கி வச்சு நம்ம நெய் ஊத்தி முந்திரி திராட்சைலாம் வறுத்து இதில் கொட்டிக்கலாம். ஒரு பேன் வச்சு சூடானோம்னா அதுல வந்து 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி உடச்சி வச்சிருக்கோம்ல, அந்த முந்திரி இதை நல்லா செவக்குற வரைக்கும் சும்மா அப்படி வந்து வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா செவந்துருச்சு. இதோட திராட்சையை சேர்த்துப்போம். இதோட 2 ஏலக்காய் பிச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துப்போம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கஞ்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யோட இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பச்சரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு, நெய் கம கமத்தோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பச்சரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.